மட்டன் கிரேவி, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சொல்கிறேன் பாருங்க. மட்டன் வந்து 1/2 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் 1/6 வெள்ளைப்பூடு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 இந்த சைஸ், 2 விரல் சைஸில் இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா, இந்த பார்த்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை 2 பிச்சு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு வேணும். அப்புறம் 2 வெங்காயம், அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 4 காஞ்ச மிளகா, 2 பட்டை, அண்ணா இது ஸ்டார் அனிஸ் வந்து பாதி எடுத்திருக்கேன், அன்னாசி பூ வந்து 1-2 பீஸு, கடற்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இவ்வளவும் வேணும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பசகசா, அப்புறம் மஞ்சள், மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தேவையான அளவு உப்பு. நம்ம இவ்வளோதான் குக்கரில் போட்டுக்கிடுவோம். மட்டன் போட்டாச்சு. இனி நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு, இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இது 1/2 kg தான், அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி போதும். ஒரு உங்களுக்கு நீங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 4-5 விசில், 4 விசிலே நல்லா வெந்துடும். இங்கே ஊரில் எப்படின்னு தெரியல, நீங்கள் வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்பவும் குழஞ்சி பீஸ் ஆகிடக்கூடாது, அது வேகட்டும். 4-5 விசில்ஸில் நல்லா இல்லை மட்டன் வெந்துட்டுருக்கு, அது ஒரு ஸ்டவ்வில் வேகட்டும். நம்ம இப்போ இந்த கிரேவி, மட்டன் கிரேவிக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணுவோம். மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம், மிளகாய், இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம், சீரகம், பெருஞ்சீரகம் வேண்டாம், சின்ன சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் போதும். ஆயிட்டு நம்ம பட்டை மற்ற மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு சீரகம் போட்டுக்கிடுவோம், மிளகு வறுத்துக்கிடுவோம். லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா, இந்த 4 வந்து நீங்கள் 3 மிளகா போட்டுட்டு 2 காஷ்மீரி மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மட்டனோட கிரேவி கலர் வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து காஷ்மீரி மிளகா தீந்து போயிட்டு அதனால் எனக்கு அது போட முடியலை. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கசகசா போட்டுக்கோங்க. கசகசா போட்டு நல்லா வதக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய்,
தேங்காவை போட்டுக்கிடுவோம். நிறைய போட வேண்டாம், இவ்வளோ போதும். மல்லி பொடி நான் சொல்ல மறந்துட்டேன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். மல்லிப்பொடி நல்லா மசாலாலாம் நல்லா வேகணும், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. அப்புறம் நம்ம வந்து இந்த இதை கொஞ்சம் வந்து மசாலா வந்து ஆறதுக்கு வச்சிடணும். சூடோடு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு வதக்கினா போதும், நல்லா வறுத்தாச்சு. இனி வேறு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். மசாலாலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கலாம். வேகலை வெந்துட்டு தான் இருக்குது, அது வேகட்டும். 4 விசில் வந்துட்டு நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டன் வெந்தாச்சு, மசாலா அரைச்சாச்சு. இனி நம்ம இதை எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் செய்யணும் மட்டனை கிரேவி செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ஒன்று மட்டனுக்கு நல்லெண்ணெய்னா நல்ல டேஸ்ட் வரும், அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஏன்னா நமக்கு மட்டன்லேயும் அந்த கொழுப்பு ஃபேட் இருக்கிறதுனால எண்ணெய் வரும், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றுங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வேகணும். செஞ்சிட்டு இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள மட்டன் கிரேவி. நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவிலாம் செய்யும் போது நம்ம தக்காளிலாம் போடுவோம். இது வந்து தக்காளி கிடையாது, தக்காளி இல்லாமல் செய்கிற டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் என்ன எந்த அளவு போட்டிருக்கனோ அதே அளவு நீங்கள் போட்டு செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்டியான மட்டன் கிரேவி கிடைக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இப்போ நம்ம மசாலாவை போட்டுக்கிடுவோம். இந்த மசாலா வந்து நல்ல வேகணும், எண்ணெய் வெளியில் வரணும், நல்லா சுருளை சுருளை நல்லா வேகணும். நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன்னு நம்ம திங்க் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்தால நம்மளும் நல்லா ரொம்ப நேரம் நல்லா இதை வந்து வேக வைக்கணும். மசாலாலாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இந்த வேக வச்சிருக்க மட்டனை இதில் போட்டோம். நீங்கள் ஊற்றிக்கோங்க. மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தேன், அது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து குழம்பு மாதிரி நம்ம செய்யலை, கிரேவி, அதனால் ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு வந்து இதை வந்து சப்பாத்தி, பரோட்டா, இந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதோட சேர்ந்து வேகணும். 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி கொடுங்க, எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வரும், அப்போ ஆஃப் பண்ணிடுறோம். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு, இனி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மட்டன் கிரேவி, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்துட்டேன். நீங்கள் இதே மெத்தடில் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் போட்டு கரெக்டாக செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மட்டன் வந்து நம்ம பாடிக்கு நல்ல குளிர்ச்சி. மட்டன் நீங்கள் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து சாப்பிடுவீங்க, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, எல்லோரும் சாப்பிடுங்க.
இதே மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.